தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற டைட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. அதாவது இந்த டைட்டில் இங்கிலீஷில் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இப்போது மாஸ் ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே பேன் இண்டியா படங்களாக தான் உருவாகியிருக்கு. ஸோ அதன்படி தான் அவர் படத்தோட டைட்டிலை வெறும் தமிழில் வச்சா இப்போது தெலுங்குலேயோ கன்னடத்துலேயோ மலையாளத்துலேயோ ஹிந்திலேயோ அந்தந்த லாங்குவேஜுக்குன்னு தனியாக அந்த டைட்டிலை வைக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில் காமனாக வச்சுட்டா அந்த டைட்டிலை வந்து வேற லாங்குவேஜில் மாற்றவே தேவையில்லை, எல்லோருக்கும் பொதுவான டைட்டில் ஆயிரும். ஸோ அதுதான் தொடர்ந்து இங்கிலீஷ் டைட்டிலாக வைக்கிறது. ஸோ இது வந்து இந்த பேண்டிய சீசனுக்கு ஓகே, எல்லாம் ஏற்றுக்கிறதா இந்த பீஸ்ட்டு விக்ரம்ங்கிற அந்த பெயர் சொல்லாகட்டும் இல்லை ஜெயலலிதா மாதிரியான ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே பேண்டிய கான்செப்டுக்கு பொருத்தமான டைட்டில்கள் தான் கரெக்டு. ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த பேன் இண்டியா மோகம் பேன் இண்டியா விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் வைக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் அவர் மேலே இருக்குது. நமக்கே சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, என்னடா அது அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கில டைட்டிலாக இருக்குது, தமிழே வரமாட்டேதே அப்படின்னு. உதாரணத்துக்கு அப்போ வச்சாரு கத்தின்னு வச்சாரு புலின்னு வச்சாரு, இதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம அட்லி கூட ஜாயின் பண்ணது வந்து பாருங்கள் தெரி மெர்சல் பிகில் மாஸ்டர் பீஸ்ட் இந்த மாதிரி தொடர்ந்து ஆங்கில டைட்டிலே வச்சுருக்காரு. ஸோ அந்த வரிசையில் ஒரு வார்த்தை ஆங்கிலம் இருந்தால் கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட நான்கஞ்சு வார்த்தைகள் என்னமோ மணாலே மங்கையின் பாக்கியம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்த ரேஞ்சுக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சுருக்காரு. ஸோ இது வந்து விஜயோட பாமர ரசிகர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா விஜய் படமே எளிமையாக ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்னு சுருக்கி சொல்லுங்க அப்பான்னு, கோட்டுனாவே நம்ம பாமர ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஸோ இந்த நேரத்தில் டைட்டிலும் பார்த்தீங்கன்னா கோட்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் ஃபுல் டைட்டிலே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜயோட இந்த தமிழ் தவிர்ப்பு டைட்டில் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஆங்கிலத்திலையோ வேற ஏதாவது லோக்கல் டைட்டிலாக வைக்கிறாரு. ஸோ இதை அவர் ஃபியூச்சரில் மாற்றிக்கு வரா இல்லையா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.